الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நாம் வைத்த நோன்புகளை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. நாம் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அடுத்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை, ஏழை எளியவர்களுடைய துயரை துடைக்கக்கூடிய பாக்கியத்தை, விசாலமான பொருளாதாரத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இனி இருக்கக்கூடிய சொற்பமான இந்த காலத்தையும் சிறப்பான முறையில் அமல்களால் அலங்கரிப்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இந்த புனிதமான ரமலானின் பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய ரஹமத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி நரகத்திலிருந்தும் அல்லாஹ் விடுதலை தந்து சொர்க்கத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய மனைவி மக்கள் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய கிருபையை கொண்டு ஏதோ நேற்று தொடங்கியதை போல் இருந்த இந்த ரமலான் இன்றைக்கு சரியாக 23 நோன்புகளை முடித்துவிட்டு 24வது தராவியை முடித்துவிட்டு இன்னும் ஒரு 5 நாட்களோ 6 நாட்களோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது. 5 நாள் 6 நாள் அப்படிங்கிற எண்ணக்கூடிய சூழலில் தான் ரமலான் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஒரு வாரம் காலம் முழுசாக கிடையாது. அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம இந்த நேரத்தில் வீட்டில் தான் இருப்போம். இன்ஷாலா திங்கக்கிழமை இன்ஷாலா எங்கே இருப்போம்? நம்ம வீட்டில் தான் இருப்போம். நம்ம சந்தோஷமா எல்லா குடும்ப கூட்டமும் எல்லாருக்கும் இஷா தொழுகைக்கு வந்தமா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் கண்டிப்பாக 10 காலுக்கு என்ன செஞ்சுருப்போம்? நம்ம பெரும்பாலும் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அடுத்த வாரம் ஆனால் அவ்வளோதான் நமக்கு என்ன இருக்குது, டைம் இருக்குது. இதுக்குள்ள நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். இஷா பயன்படுத்திக்கலாமா? இன்ஷா இல்ல முடிஞ்ச அளவுக்கு இரவு தொழுகைகள், தான தர்மங்கள், தான தர்மம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது கடைசி பத்தில் ரொம்ப அதிகமாக செய்யும். நிறைய பேர் இதில் பொடுபோக்காத்தான் இருக்கிறாங்க. அவளுக்கே கொடுக்கணும், இவளுக்கே கொடுக்கணும். நம்மளா 4 பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம். பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை, பெரும்பாலும் என்ன செய்யல, கொடுக்கல. அதே மாதிரி சில ஆளுகள் இருக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்குறாங்க. அதில் அவ்வளோ பிசுநாடித்தனம் செஞ்சுத்தரும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு விசாலமான எண்ணத்தை தந்தல் புரிவானாக, பரக்கத்தான பொருளாதாரம் தருவானா. நம்ம கொடுத்தாத்தான் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் கொடுக்கட்டு நான் தரேன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் கொடுக்கட்டு நான் தரேன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் நமக்கு இன்ஷால்லா கண்டிப்பாக கொடுத்தா தருவான் இன்ஷால்லா. அதனால் கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த ஏழைகள் அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இன்ஷால்லா நம்முடைய தர்மங்களை, நம்முடைய ஜக்காத்துகளை, சதக்காக்களை, அன்பளிப்புகளை எல்லாத்துக்கும் ஒன்றவே கொடுத்துருக்கூடாது. நான் ஜக்காத்து தான் கொடுப்பேன் அப்படி கிடையாது. சிலருக்கு ஜக்காத்து கொடுக்கணும், சிலருக்கு சதக்கா கொடுக்கணும், சிலருக்கு அன்பளிப்பு கொடுக்கணும். மனைவிமார்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும். மனைவிக்கு நான் ஏன் தர்னு கேட்கக்கூடாது. மனைவிமார்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும். நமக்காக எவ்வளோ சிரமப்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். சொல்றேன், நீங்க யாரும் தப்பா வெளியில போய் பேசிடுவாண்டா. நம்ம மஹல்லால இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு என கேட்கிறேன், நீங்க என்ன செய்ய வேண்டாம், வெளியில போய் சொல்லிட வேண்டாம். மஹல்லால உலமாக்களுக்கு, மஹல்லால பணிபுரியக்கூடிய ஊழியர்கள், உங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தும். உங்களை என்ன செய்யணும், முன்னிலைப்படுத்தும். இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம், நெய்யத்து வச்சுட்டோம். அதை என்ன செய்யணும், ஒரு சங்கையா அன்பளிப்புகள் சிலவருக்கு, சில பேருக்கு ஜக்காத்து, சில பேருக்கு சதக்கா அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு கொடுக்கும். எல்லாத்துக்கும் ஜக்காத்து தான் கொடுப்பேன், அதை தவிர எதுவும் கொடுக்க மாட்டேன்னு உட்காந்து கூடாது. அது ஒரு வகையில பிசுநாரித்தனம் தான், அது ஒரு வகையில என்னதான் பிசுநாரி கஞ்சத்தனம் தான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை, விசாலமான எண்ணத்தையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுன்னு சொன்ன மாதிரி இது இத்துக்கும் இனநார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்பதற்கு மிக உகந்த நாட்கள் இந்த நாட்கள் இல்லையா. நரகத்தினுடைய வேதனை இருக்குதே, அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் கூட அல்லாஹ் சொல்றான், அக்பர் வலல் ஆஹிரத்தி, அதாபுல் ஆஹிரத்தி அக்பருங்கிற அல்லாஹ். மறுமையினுடைய, நரகத்தினுடைய வேதனை இருக்குதே, அக்பர் மிகப்பெரியது அப்படிங்கிறான். அப்ப பெரியது அப்படின்னு சொன்னா சின்ன வேதனைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்தா அது எவ்வளவு பெருசுங்கிறத நம்ம விளங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வரிசையா சக்ராத்தினுடைய நிலை என்ன, கபருடைய நிலை என்ன அப்படிங்கிற விஷயங்கள், அதே மாதிரி உலகத்தில் அல்லாஹ் இறக்கிய வேதனைகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் 3 நாளாக என்ன செஞ்சு நம்ம அதை பார்த்தோம். இன்றைக்கு 4வது நாளாக இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா, மறுமையினுடைய வேதனை எவ்வளவு கொடுமையானது. நாளைக்கு மாஷர் பிரிவில் நிற்க போறோமல்லங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட சூறாவில் சஹலசா என்னுடைய அதாபி வாக் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான்,
மறுமையினுடைய நாள் என்பது எவ்வளவு பெரியது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. இல்ல இப்படித்தான் நமக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். சூரியன் ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றுவதா? இல்ல, பூமி சூரியனை சுத்தி வரக்கூடிய நாள். பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நாள் அதான் நாங்க. அது இல்லையா? அதான் சொல்றேன் நான். பூமி ஒரு தடவை சுத்தி வர்றதானே, சூரியனை சுத்த ஒரு வருஷம் ஆயிடுது. பூமி ஒரு தடவை தன்னைத்தானே சுத்துறதானே, அதான் நானும் சொன்னேன் இல்லையா? அது சொல்றேன் நான். சரி, ஹை. அப்ப பூமி ஒரு தடவை தன்னைத்தானே சுத்தி கொள்வதற்கு 24 மணி நேரம் டைம் போட்டு, அதுல ஒரு நாள் கொஞ்சம் கொசுறு ஏற்படுதுன்னு லீப் ஆண்டு எல்லாம் போட்டு என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறோம். இது இந்த உலகத்துல நாம வச்சிருக்கக்கூடிய அமைப்பு. உமர் கையாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உமர் கையாம் ஒரு மிகப்பெரிய பாரசீக கவிஞர். இன்னைக்கு வரலாற்றுல என்ன சொல்றான்னு கேட்டோம்னா, காதல் தண்ணி அதுல இருந்து வாழ்ந்து மௌத்தா போனவர் அப்படின்னு சொல்றாரு. அவர்தான் இந்த காலண்டரை கண்டுபிடிச்சது, 24 மணி நேரங்கிற கண்டுபிடிச்சது. முஸ்லீம்களுடைய கண்டுபிடிப்பு தான் ஹைர். அப்ப அவரு ஒரு கண்டுபிடிப்பு வச்சாரு, பூமி தன்னைத்தானே சுத்தர 24 மணி நேரம் ஒரு நாள் அப்படின்னு வச்சிருக்கோம். ஆனா மறுமையுடைய நாள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டோம்னா, ஹம்சீன அல்பசனா, ஹம்சீன அல்பசனா, 50,000 ஆண்டுகள் இந்த உலகத்துல எவ்வளவு நீளமானதோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய நீளமானது மறுமையுடைய ஒரு நாள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறேன். மறுமையுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த உலகத்துல நாம் கணித்து வைத்திருக்கக்கூடிய 50,000 ஆண்டுகளுக்கு சமமானது என்று அந்த செய்யற அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்ற. கெட்டவங்க போய் நிப்பாங்க நிப்பாங்க நிப்பாங்க, எந்த அளவுக்கு நிப்பாங்கன்னா, அவர்களுடைய அந்த வேதனை தாங்க முடியாமல். வேதனைனா எப்படிப்பட்ட வேதனை? சூரியன் எங்கேயோ இருக்குது இப்ப, அந்த வேதனை நம்மளால தாங்க முடியல. வெயில் கொஞ்சம் கடுமையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன செய்யுது, அப்படி ஒரு மாதிரி ஆயிருது. செருப்பு இல்லாம வெளியில் நடக்க முடியறது இல்லை. இவ்வளவு சிரமப்படுறோம் நம்ம, இவ்வளவு சிரமப்படுறோம் நம்ம. ஆனா நாளை மறுமையில் அல்லாஹு சூரியன் எங்க வச்சிருப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மைல் தூரத்துலன்னு ஒரு ஹதீஸ்ல இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல ஒரு தென்னை மரத்தினுடைய உயரம் அளவு இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல ஒரு ஜான் உயரத்துல சூரியன் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லுவாங்க. பல வகையான ரிவாயத்துகள், மாறுபட்ட அறிவிப்புகள் இருக்குது. ஆனா மொத்தத்துல நம்ம விளங்க வேண்டிய கருத்து என்னன்னா, சூரியன் மிக நெருக்கத்தில் இருக்கும், இடையில எந்த திரையும் இருக்காது. சூரியன் மிக நெருக்கத்தில் தன் உக்கிரத்தை கொட்டி கொண்டிருக்கும், உஷ்ணத்தை கொட்டிட்டு இருக்கோ. அந்த அளவுக்கு கடுமையான அந்த உஷ்ணத்துக்கு கீழே நாம நிப்போம் சொல்லலாம்னு சொல்லி காமிக்கிறார். கீழே நான் இப்போ அப்படி நிற்கக்கூடிய சமயத்துல காலில் செருப்பு இருக்குமா? நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் காலில் செருப்பு இல்லாதவர்களாக, உடம்பில் ஆடை இல்லாதவர்களாக நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். நபிகள் நாயகம் சொல்லலாஹு அலைஹி வஸல்லம் அப்ப எதுவுமே இருக்காது. எப்படி பிறந்தோமோ, எப்படி அடக்கப்பட்டோமோ, கபனாடையும் கூட இல்லாமல் அப்படியே முழு நிர்வாணமாக நாளை மறுமையில் எழுப்பப்பட்டு அந்த மக்கள் திரளுக்கு நடுவில் நிக்க வைப்பான் அல்லாஹ். நம்முடைய உடம்பில் அந்த உஷ்ணத்தை தடுப்பதற்குண்டான எந்த திரையும் இருக்காத ஒரு சூழலில் தான் அன்றைக்கு இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லிக்காங்க. அவ்வளவு கடுமையாக இருக்கும், அவ்வளவு கடுமையா இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நேட்டம்னா, அந்த நேரத்துல அந்த சூரியனுடைய அந்த வெப்பம் உடம்புல பட்டு வியர்வை சுரக்குமாமா, அந்த வியர்வையினுடைய நிலை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த பாவத்திற்கு தோதுவாக சில நபர்களுக்கு வியர்வை கரண்டை காலில் நிற்கும், சில நபர்களுக்கு முழங்காலில் நிற்கும், சில நபர்களுக்கு தொடையில் நிற்கும், சில நபர்களுக்கு கழுத்து, சில நபர்கள் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டவர்களாக அந்த தினத்தில் வேதனை செய்யப்படுவார்கள். இதெல்லாம் கேள்வி கணக்குக்கு முன்னாடி. இதெல்லாம் நரகத்துடைய வேதனை இல்லை. இதெல்லாம் என்ன வேதனை? மஹஷருடைய வேதனை. மறுமையில எல்லாத்தையும் நிக்க வச்சு கேள்வி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வேதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார். அந்த வேதனையை இப்படி சூரிய மேல நிற்கும், கீழே அது செம்பு தரையாக இருக்கும், கடுமையான செம்பு தரைனா, இந்த அயன் பாக்ஸ் இருக்கு வெளியில டோபி தைக்கிறாங்கல்ல, அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த இஸ்திரி பெட்டி செம்புல இருக்கும். ஏன்னா அதுதான் நல்லா சூடு நிற்கும், அதனால என்ன செய்யும், சூடு நிற்கும். அந்த மாதிரி ஒரு தகரத்தை தான், அந்த செம்பு உலோகத்தை தான் என்ன செய்வான் அல்லாஹ் நாளைக்கு அந்த தரை முழுவதும் எல்லா மனிதர்களும் செருப்பு இல்லாமல் அதுல தான் நிற்கணும்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ். நம்மை பாதுகாத்தல் புரிவானார், அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானார். எவ்வளவு பெரிய குடும்பம், காலில் செருப்பு இல்லாமல் வெளியில் நம்மளால நிற்க முடியுதா? வெளியில் நம்மளால நிற்க முடியுதா? செருப்பு போட்டு கூட நம்மளால சில சமயத்தில் நிற்க முடியாது. செருப்பினுடைய சூட்டை கூட நம்மளால தாங்க முடியாது. நம்ம நின்னோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செருப்பு சூடு அந்த செருப்புல பட்டு சில சமயத்தில் அப்படி மேலே ஏறும். அந்த சூட்டை நம்மளால தாங்க முடியாது. நேரடியாக வெளியில நிற்க முடியாது, நேரடியாக வெளியில நிற்க முடியாது. நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னாங்க, அடிக்கிற வெயில அப்படியே சூட்டை வாங்கி வெளியில தள்ளக்கூடிய அந்த செப்பு தரையில் மனிதன் நிற்பான், செருப்பு இல்லாமல் நிற்பான் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லி காமிக்கிறான். அந்த கடுமையான வேதனை யாரு?
அந்த வியர்வை அவனை மூழ்கடித்துக் கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அந்த வியர்வை மூழ்கடித்துக் கொண்டிருக்கும், அந்த வேதனைகளை அவன் பார்க்கிறான், அந்த வேதனைகள் எல்லாம் பார்க்கிறான். கேள்வி கணக்கூடிய சூழல் எப்படி இருக்கும், அந்த நேரத்தில் அல்லாஹுடைய நிலை எப்படி இருக்கும், அந்த நேரத்தில் கெட்டவர்களுடைய முகம் எப்படி எல்லாம் மாறி போகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களில் சொல்லிக் கொடுத்தார்கள், ஒவ்வொருவருடைய முகங்களும் நாளை மறுமையில் மாறி போயிடும், நாளை மறுமையில் மாறி போயிருமா. இன்னைக்கு எழுப்பப்படக்கூடிய சமயத்தில் எப்படி மௌத்தா போனானா அப்படி அவன் எழுப்பப்படுவான். ஆனால் அங்கு அவன் நிற்கின்ற பொழுது அவன் செய்த பாவத்திற்கு தோதுவாக அவனுடைய முகங்கள் மாறி போகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். சில பேர் பார்த்தோம்னா பன்றியினுடைய முகம் இருக்கும், அவனுக்கு உடம்பு இப்படிதான் இருக்கும், ஆனா மூச்சு மட்டும் பன்றி மாதிரி இருக்கும். என்ன, இந்த உலகத்துல அவன் தொழுகையை விட்டவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் பார்த்தோம்னா ஏதோ ஷைத்தான் தீண்டற மாதிரி, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி, அப்படி ஒரு மாதிரி பைத்திய மாதிரி நிற்பான், பைத்திய மாதிரி நிற்பான். யாரு குரான் சொல்லுகிறது, யார் இந்த உலகத்தில் வட்டியினுடைய உணவை உண்டார்களோ அவர்களுக்கு உண்டான முகத்தினுடைய மாற்றம் இது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேரை பார்த்தோம்னா முகம் கழுவையை போல இருக்கும். யாரு இந்த உலகத்தில் யார் இமாமுக்கு முன்னாடி வேகமாக சஜிதா செய்தார்களோ, வேகமாக தன்னுடைய நிலைகளை ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்கும் நான் தண்டனை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார். சில பேரை பார்த்தோம்னா முகம் எறும்பை போல இருக்கும், எறும்பு மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். என்ன, இந்த உலகத்தில் நான் தான் பெரியவன், அகம்பாவம் பிடித்து எவன் ஆடினானோ அவனுக்குண்டான முகத்தின் தோற்றம் இப்படி மாறும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தான். சில பேர் பார்த்தா நாயுடைய முகத்தோடு இருப்பாங்க. யாரு இந்த உலகத்தில் செஞ்ச உதவி எவன் சொல்லி காமிச்சானோ, செஞ்ச உதவிகளை எவன் வெளியில சொல்லி காண்பித்தானோ அவனுக்கு அல்லாஹ் நாயினுடைய முகத்தை நாளை மறுமையில் தருவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். இப்படி பல முகங்களை நபிகள் நாயகம் சலஞ்சாங்க. சில பேர் இருக்கிறாங்க பாவிகள், அவர்களுடைய முகங்கள் கருத்து விகாரமாக பார்ப்பதற்கு கொடூரமாக முறையில் அவர்கள் முகம் மாற்றப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாம் சொல்றது. இதெல்லாம் பார்க்கிறான் ஒருத்தர், இதெல்லாம் என்ன செய்யறான் பார்க்கிறான். பார்த்துட்டு அவன் என்ன நினைப்பான்னா, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், யவத்துல் முஜ்ரிமு, பாவி ஆசைப்படுவார். ஒரு பாவி ஆசைப்படுவான், என்ன ஆசைப்படுறான், நாளைக்கு மறுமையில் நேட்டம்னா யாரையாவது பகரமாக வைத்து விட்டு நான் தப்பித்துக் கொள்ள வேண்டுமே என்று ஆசைப்படுவான். யாரையாவது பகரமாக, மனைவியை பார்ப்பான், நீ பகரமா இருந்து என்னை காப்பாத்திரு, பிள்ளைய பார்ப்பான், நீ பகரமா இருந்து என்னை காப்பாத்திரு, பெத்தவங்களை பார்ப்பான், நீங்க பகரமா இருந்து என்னை காப்பாத்திருக்கல, யாரும் அவனுக்கு ஆதரவாக வரமாட்டான், எல்லோரும் ஓடுவார்கள், எல்லாரும் ஓடிடுவான். சகோதரனை பார்த்து சகோதரன் ஓடுவான், மனைவியை பார்த்து கணவன் ஓடுவான், கணவனை பார்த்து மனைவி ஓடுவான், பிள்ளையை பார்த்து பெற்றோர்கள் ஓடுவார்கள், பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் ஓடுவார்கள், எல்லோரும் அங்கும் இங்கும் தெரித்து ஓடுவார்கள். அந்த வேதனைகளை பார்த்து தாங்க முடியாமல், அந்த வேதனைகளை பார்த்து தாங்க முடியாமல் ஒவ்வொருவரும் இந்த சிந்தனையில் இருப்பார்கள் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தான். அப்ப அந்த வேதனை எவ்வளவு மோசமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க, முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க. நாளைக்கு மறுமையில சில பாவிகள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வாங்க. அல்லாஹ் நினைச்சாங்க, துவா செய்றாங்க, என்ன துவா செய்றாங்க, அல்லாஹும் ரப்பா, இறைவா இறைவா, என்னை நரகத்துல கொண்டு போய் போட்டு இந்த வேதனையை தாங்க முடியலன்னு துவா செய்வாங்க. நீங்க ரொம்ப நுட்பமா ஒரு செய்தியை கவனிச்சு பார்க்கணும், ரொம்ப நுட்பமா ஒரு செய்தியை கவனிச்சு பார்க்கணும். என்னன்னா, ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால், அவனை கபரிலே வைக்கப்பட்டதற்கு பின்னால், கபரிலே அவன் பாவியாக இருந்தால் நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும். சொல்லலாம் சொல்லி காமிக்கிறான், நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும், நரகத்தினுடைய அந்த உஷ்ணம் இந்த கபருக்கு வரும், நரகத்தினுடைய அந்த வேதனை இந்த கபருக்கு வரும், நரகத்தினுடைய அந்த தண்டனை இந்த கபருக்கு வரும், நரகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான அந்த சோதனைகளை இவன் கபரிலே பார்த்து பார்த்து நரகத்தை உணர்ந்து கொண்டிருப்பான். முழுசா நரகம் இல்ல, முழுசா நரகம் அல்ல, நரகத்தினுடைய ஒரு வாயில் திறக்கப்பட்டு அதிலிருந்தும் வரக்கூடிய வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பான். அதுல ஓரளவுக்கு இவன் நரகம்னா என்னன்னு விளங்கியிருப்பான், நரகம்னா என்னன்னு என்ன செஞ்சிருப்பான், விளங்கியிருப்பான். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், கபரிலிருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது அவன் புலம்பிக் கொண்டே எழுவான், காலு யா வைலனா மம்பாசனா மிம்மரு கதினா, காலு யா வைலனா மம்பாசனா மிம்மரு கதினா, யார் எங்களை கபரிலிருந்து எழுப்பியது என்று புலம்பிக் கொண்டே அவன் வருவான். காரணம் என்னன்னா, கபரிலிருந்து எந்திரிச்சா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்த அந்த நரக வேதனை முழுசா எனக்கு வந்துருமே அப்படிங்கிற பயத்துல, அந்த வேதனையினுடைய எண்ணத்துல சிந்தனையில அவன் சொல்லுவான், யாவையிலனா மம்பாசனா மிம்மரு கதினா, என்னை கபரிலிருந்து எழுப்பியது யார், என்னை ஏன் எழுப்புறீங்கன்னு புலம்பிக் கொண்டே அவன் எழுவான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்படி புலம்பிக் கொண்டே எழுந்த அவன் நாளை மறுமையில் மஹ்ஷர் பெருவழியில் அவன் பார்க்கக்கூடிய சில காட்சிகள், அது நரகம் அல்ல, அது நரகம் அல்ல,
நரகத்திற்கு முன்னால் அந்த வேதனைகளை பார்த்து அவன் கேட்பான், அல்லாட்டையா அல்லா என்ன நரகத்துல தூக்கி போட்டுடாலா அப்படின்னு சொல்றான்னா அந்த மஹ்ஷருடைய வேதனை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர் கபீர். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தல் புரிவானாக. அல்லாஹுடைய ரஹ்மத்து மட்டும் இல்லை என்று சொன்னால், அல்லாஹுடைய ரஹ்மத்து மட்டும் இல்லை என்று சொன்னால் யாரும் வெற்றி பெற முடியாது. நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த நாளில் அல்லாஹுடைய ரஹ்மத்து மட்டும் இல்லை என்று சொன்னால் யாராலும் வெற்றி பெற முடியாது. சல்லல்லாஹு சொல்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரவர்களே, அல்லாஹுடைய தூதரவர்களே, உங்களுக்கும் வெற்றி கிடையாதா, அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லைன்னா அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு கேட்டா, யாரு கேட்டா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. கேட்கிறப்ப சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகிலத்தின் அருட்கொடை உங்களை படைக்கவில்லை என்று சொன்னால் உலகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹு சொன்ன அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லைனா நானும் ஈடற்றம் பெற முடியாது, நானும் ஈடற்றம் பெற முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி எப்படிப்பட்ட நபி? அந்த நபியை கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான். அந்த நபிக்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் நிறைய செய்தான். அந்த நபியின் மீது அவ்வளவு இரக்கத்தோடு அல்லாஹ் நடந்தான். அந்த நபியை இந்த உலகத்திற்கே ரஹ்மத்தாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த அகிலம் அனைத்திற்கும் அவன் ரப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? யாரு? அகிலம் அனைத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத். அகிலம் அனைத்திற்கும் அவர்கள் தான் ரஹ்மத்து என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லைனா நானும் ஈடேற்றம் பெற முடியாதுன்னு சொன்னாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்படின்னா நாம எம்மாத்தனும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், நாம எம்மாத்தனும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை தவிர நம்மை பாதுகாக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் நமக்கு அவனுடைய ரஹ்மத்தை பரிபூர்ணமாக்கி தந்தல் புரிவானாக. அந்த ரஹ்மத்தை அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக்கி தந்தல் புரிவானாக. அந்த ரஹ்மத்து தான் நாளை மறுமையில் நம்மை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா அந்த ரஹ்மத்திற்குண்டான முயற்சி செய்யணுமா செய்யக்கூடாதா? நம்ம எல்லா வேதனைகளிலிருந்தும் அவன் தான் நம்மை பாதுகாக்கணும். எல்லா வேதனையிலும் இந்த உலகத்துல சாதாரணமா ஏற்படக்கூடிய கஷ்டத்திலிருந்து சக்கராத்தினுடைய வேதனையாக இருக்கட்டும், கபருடைய வேதனையாக இருக்கட்டும், மஹ்ஷருடைய வேதனையாக இருக்கட்டும், கபருடைய அதாவது நரகத்தினுடைய வேதனையாக இருக்கட்டும், எந்த வேதனையாக இருந்தாலும் அல்லாஹின் புறத்திலிருந்து வேதனைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா யாரு பாதுகாப்பா? நம்ம யாருங்க பாதுகாப்பா? அல்லாஹை தவிர நமக்கு யாருமே இல்லை. அப்ப அல்லாட்ட நம்ம சரணடையும், அல்லாட்ட நம்ம சரணடையும், அல்லாட்ட நம்மளை ஒப்படைக்கணும், அல்லாட்ட நம்ம என்ன செய்யணும்? ஒப்படைக்கணும். அல்லாஹிற்காக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு சூழல் தான் இந்த ரமலான் அப்படிங்கிறது, ஏத்திக்காஃப் அப்படிங்கிறது, இரவு தொழுகை அப்படிங்கிறது எல்லாம் என்னன்னு கேட்டோம்னா அல்லாட்ட நம்ம ஒப்படைக்கிறோம். அல்லாஹிற்காக நாம் நிறைய தியாகம் செய்வோம். எனக்காக என்னுடைய ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஊஃபிபே அகதிக்கும், உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ் வாக்கு கொடுக்குறான்னா கண்டிப்பா சத்தியமா அது கண்டிப்பா நிறைவேற்றுவான். அல்லாஹ் நாம் அந்த வாக்கு நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதா சொல்லுங்களேன்? நிறைவேற்றணுமா நிறுத்தக்கூடாது? அப்ப அல்லாஹுக்காக நம்ம என்ன செஞ்சோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன செஞ்சோம் நாம அல்லாஹுக்காக? எப்பயும் போலத்தான் நம்ம இருக்கோம், எந்த மாற்றம் நம்மள்கிட்ட இல்லையே. அல்லாஹுக்காக என்ன செஞ்சோம்? மாற்றத்தை உருவாக்கணும், தியாகத்தை உருவாக்கணும், அர்ப்பணிப்பை உருவாக்கணும். அல்லாஹுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையில இதை செய்தேன், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹு கொடுத்தேன், நான் உயிரோடு இருக்கிறேன்னா அல்லாஹ் போட்ட எனக்கு போட்ட பிச்சை, நான் இந்த கண்ணியமான இடத்துல இருக்குன்னா அல்லாஹ் எனக்கு கொடுத்த பலன், எனக்கு வீடு இருக்குது, மனைவி இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க, நிம்மதியான வாழ்க்கை இருக்குது, ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்கு சொன்னோம்னா இது எல்லாம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. அல்லாஹிற்கு நான் என்ன தருகிறேன்? அல்லாஹிற்கு நான் என்ன தர்றேன்? அல்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தான்ல, எல்லாத்தையும் கொடுத்தான்ல, நான் திருப்பி என்ன தர்றேன் அல்லாஹ்வுக்கு? அல்லாஹ் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறா? உமா கலக்கத்துல் ஜின்ன வலியன்ச இல்லாலி ஆபுதூன், வணக்கத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கறான், இபாதத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அந்த இபாதத்தை நீங்க செய்யறப்ப அந்த இபாதத்தை கொண்டு அல்லாஹுடைய புகழ் உயரப்போவது கிடையாது, அந்த இபாதத்துகளின் மூலமாக மறுபடியும் உங்களுக்கு நலவுகளை அல்லாஹ் அதிகப்படுத்த விரும்புகிறான், அதிகப்படுத்த விரும்புகிறான்.
அதுதான், அதுக்காகத்தான் அல்லாஹ் இபாதத்தை கேட்கிறான். சேலமா இன்ஷா அல்லாஹ் இபாதத்துகள் செய்யணும். அந்த இபாதத்துகள் தான் மறுமையிலிருந்து நம்மை பாதுகாக்கும். மறுமையினுடைய வேதனையே இப்படின்னா நரகம் எவ்வளவு கொடுமையானதுங்கிறத நம்ம யோசிப்போம் இன்ஷா அல்லாஹ். நாளைய தினத்துல அந்த நரகத்தினுடைய வேதனைகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்தது குரான்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து முழுமையான முறையில் பாதுகாத்தது புரிவானாக. நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய அமல்களை நிரப்பமான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாளை மறுமையில் அல்லாஹுடைய திருப்தியோடு அவனை சந்தித்த நிலையில் சொர்க்கத்தில் நாயகத்தோடு பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.